நம்ம கலை மொழி இதுகளெல்லாம் நம்ம வாழ வைக்கணும்னா நாம் தான் செய்யணும். வேற்று வேற்றுமொழிக்காரர் வந்து நம்ம கலையை வளர்க்க போகிறதில்லை, நாம் தான் வளர்க்கணும். அதுக்கு வந்து நீங்கள் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் உங்களுடைய மன திருப்திக்காக வந்து செய்யணும் அப்படி சொல்லி தான் இவங்கெல்லாம் வந்து செய்தாங்க. அதுக்கு ஏற்ற கூலி வந்து பிறகு கிடைக்கும். அதாவது நீங்கள் வானொலியில் தொலைக்காட்சியில் நடிக்கும்போது உங்களுக்கு நிச்சயம் அதில் ஏதாவது வருமானம் அப்படி போய் தான் சில பேர் நல்ல வரவேற்பை பெற்றார்கள். கண்ணன், சின்னப்பா, ரஹீம், ராஜா இப்படி ரொம்ப பேர் அந்த நேரம் தனலட்சுமி எல்லாம் நாடகங்கள்லேருந்து தான் வானொலிக்கும் தொலைக்காட்சியில் என்னுடைய கன்னிகா வந்து எங்கள் நாடகத்தில எல்லாம் அவ்வளோ ஒரு மேனகையில எல்லாம் ரொம்ப பிரமாதமாக நடித்து நல்ல திறமையாக காட்டினாங்க. நூல் வடிவில், வானொலியில், தொலைக்காட்சியில், பத்திரிகையில் இப்படி இதை விட ஒரு எழுத்தாளனுக்கு தேவை வேறு எதுவுமே இல்லை இந்த அளவுக்கு. அதனால் இந்த நாடகங்கள் எல்லாத்துக்குமே நல்ல வரவேற்பு அந்த நாளில் இருந்து அது இன்று தொடரவில்லைங்கிறது தான் எனக்கு உள்ள ஒரு ஆதங்கம். இன்றைக்கி ஆங்கில நாடகங்கள்லாம் முன்னேறி இருக்குன்னா அவங்க டெக்னிக்கல் சைடு தான், தொழில்நுட்பத்தில் அவங்க நல்ல முன்னேற்றம். அந்த ஒளி அமைப்புகள் இதுகளெல்லாம் ரொம்ப பிரமாதமாக அந்த துறையில் ஆர்வம் காட்டக்கூடியவர்கள் நம்மிடத்தில் இப்போ இல்லை. அதுக்கு அதை ஒரு துறையை அடுத்து செய்யணும். நான் ஆர்ட் டைரக்டராக இருந்தேன் எத்தனையோ நாட்டிய நாடகங்களுக்கு, அதில் வந்து ஸ்டேஜ் மேனேஜ்மெண்ட், ஆர்ட் டைரக்டர் இந்த ரெண்டு பணியும் நான் நிறைய செய்திருக்கிறதை இந்த புத்தகத்தில் வெளியிட்டிருக்கேன், அதில் பார்க்கலாம். அப்போ இந்த துறைக்கு வந்து இப்போ போதுமான தொழில்நுட்பர்கள் இல்லாததால் அதை முன்னேற்ற முடியாமல் இருக்குது, அப்படியே தேங்கி நிற்குது. நாடகங்கள்லாம் ஏதோ மடையில் வர்றாங்க, நடிக்கிறாங்க, போயிடுறாங்க, அதோடு நிற்கதே தவிர தொழில் நுணுக்கமாக செய்யக்கூடியது எவ்வளவோ இருக்குது, அதை செய்து காட்டலாம். நமக்குன்னு ஒரு வருவாய் தரக்கூடிய தொழில் இருக்கும்போது இந்த மாதிரி கலைத்துறையில் எல்லாம் வரவாய் வரணும், மேற்கொண்டு வருமானம் வரணும்னு சொல்லி எண்ணக்கூடாது. அது அதே அந்த மாதிரி எண்ணம் இல்லாமல் அது ஒரு தொண்டு மாதிரி நினச்சி செய்யணும். அதுதான் நம்முடைய முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கு, நம்முடைய கலை வளர்கிறதுக்கும் வாழ்கிறதுக்கும் தொடர்ந்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்கிறதுக்கும் இது ரொம்ப உதவியாக இருக்கும். அதுதான் என்னுடைய கருத்து.